வெல்கம் டு ராஜஸ் ஹோம் குக். நகர மீன் குழம்பு ரெசிபி, ரெட் முல்லட் கறி ரெசிபி. நகர மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நகர மீன் 500 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், குழம்பு பொடி 2 ஸ்பூன், கோரியண்டர் பவுடர் 2 ஸ்பூன், சால்ட் தேவையளவு, வாட்டர் தேவையளவு, தக்காளி 100 கிராம், புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், தேங்காய் 50 கிராம், நல்லெண்ணெய் 1 75 ml ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளியை வந்து சுத்தமாக ஊசி இல்லாமல் கழுவிக்கணும், அந்த கப்பி இல்லாமல் மண் தூசி இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். மீன் சுத்தமாக கழுவி வச்சாச்சு. ராஜீவ் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரெட் முல்லட் கறி ரெசிபி எப்படி செய்ய தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை குறைக்கிற பறச்சுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் பிடிச்சி எடுத்துக்கலாம், முழு வெந்தயம் போடுறவங்க போட்டுக்கலாம், இந்த மாதிரி பொடியாக போகிறவங்க போட்டுக்கலாம், இந்தளவுக்கு போதும். தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். வெங்காயம் அரைச்சி வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா மையாக அரைச்சிக்கணும். மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி மல்லிப்பொடி, குழம்பு பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புலாம் படி வீட்டிலே அரைச்சது இதிலே மிளகு ஜீரகம் சேர்ந்துருக்கு. 600 கிராம் மிளகா வத்தலுக்கு 150 மிளகு, 150 ஜீரகம், 50 சோம்பு, 50 விரல் மஞ்சள், இந்த அளவு படி அரைச்சது தான். தேங்காய் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நம்ம எப்பயுமே கம்மியாக சேர்த்தா போதும். தக்காளி சேர்க்கறதுனால புளி கம்மியாக சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி அந்த 3 ஸ்பூனில் மீதிக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் ஆட் பண்ணிடலாம். ரெட் முடல் முல்லட் சொல்கிற நகர மீன் இது, குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நகர மீன் குழம்புல சேர்த்தாச்சு. ரொம்ப கிண்ட வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அப்படியே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிக்கிற பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரு, தக்காளி, புளி எல்லாம் சேர்ந்த ஒரு இந்த கலவெல்லாம் சேர்ந்து குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மீன் குழம்பு
நகர மீன் குழம்பு சென்னகரை மீன் குழம்பு வைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு டேஸ்ட்ல வைக்கலாம். நகர மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா குட்டி குட்டி மீன் சீக்கிரம் ரெடி ஆயிரும். நகர மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுறோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் வாசம் வந்து மீன் குழம்புல கிடைக்கும். முழுசாகவும் போட்டுக்கலாம், அதே மாதிரி பொடியாக போட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் எதுவுமே ரொம்ப சேகப்படாது, கசப்பத்தம் வந்துடும் மீன் குழம்புக்கு. ஸோ வந்து அளவோட போடணும், குழம்பே இப்படி கசக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்பத்தம் உடையது பார்த்தீங்களா, அதனால் அளவோட போட்டுக்கணும். நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வச்சோன்னே வேறு சுல்லு பாத்தில் மாற்றிக்கலாம், ஏன்னா இதில் புளிப்பு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் வேறு பாத்தில் சேர்த்துக்கலாம். மீன் உடைத்தும் செய்யும், நாம் இதுவும் எடுத்து போட்டுக்கலாம். நகர மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கன்னா வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ராஜீவ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் இதை டீட்டெயிலாக போட்டுருக்க புளி தக்காளி இந்த மாதிரி எந்த பொருள் நம்ம சேர்த்து சமையல் பண்ணாலுமே நம்ம வந்து அந்த அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இப்படி சில்வர் பாத்திரத்தில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும். மீன் உடைய நினைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து மெதுவாக எடுத்து வச்சாலே போதும் நம்மளுக்கு. அப்போ அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா அந்த அலுமினியத்துடைய கெட்ட சத்துக்களும் நமக்கு வந்து கெட்ட நச்சுக்களும் நமக்கு உடம்புல சேரும். ஸோ வந்து எப்பவுமே நல்ல சத்துக்கள் மட்டும் நம்ம உடம்புல சேர்க்கணும், கெட்ட சத்துக்கள் உடம்புல சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் குட்டி குட்டி மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்குது. என் நகர மீன் வந்து எப்பயுமே வந்து உடையதான் செய்யும், ஏன்னா கொஞ்சம் சாஃப்டான மீன், சதபதியே சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் ரொம்பையும் கிண்டாமல் மெதுவாக எடுத்து பரிமாறணும். ராஜித் கோம்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் டீட்டில் போட்டு பாருங்கள். நகர மீன் குழம்பு ரெட் முல்லட் கறி ரெசிபி எப்படி செஞ்சுக்கலாம்.